இடிஏவி பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தளபதி விஜய்க்கும் தளபதியுடைய அப்பா எஸ்ஏ சந்திரசேகருக்கும் ஒரு 2 வருஷங்களாகவே மனக்கசப்பு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கோலிவுட் வட்டாரத்தில் கிசுகிசுப்பு இருந்துச்சு. எதனால் அப்படின்னு காரணம் மட்டும் தெரியல. நிறையா இடங்களில், முக்கியமாக நிறைய பேட்டிகளில் எஸ்ஏ சந்திரசேகர் இந்த மாதிரி விஜய் என்னை மதிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி கூட பேசிகிட்டு இருந்தார். ஸோ என்ன தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இடையிலே எஸ்ஏ சந்திரசேகர் விஜய் வந்து பொலிட்டிக்ஸில் இறங்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தாறுமாறாக பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா சைலண்ட் ஆகிட்டார். சில டைமில் அவரே வந்து அரசியல் குதிக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாரு. அதனாலதான் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சொல்லாம கொள்ளாம அந்த இயக்கத்தையும் கலைச்சிட்டாங்க. இப்படி அரசல் புரிசலாக இருந்த விஷயம் இப்போது பெருசாகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவருடைய அப்பா அம்மா உள்ளிட்ட 11 பேர் மேலே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காரு. என்னென்னா, என்னுடைய பெயரையும் என்னுடைய பாப்புலாரிட்டியையும் அரசியல் ஆதாயத்துக்காக யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜய் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு, அதாவது வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி கோர்ட் வந்து எஸ்ஏ சந்திரசேகர் க்வெஸ்சன் பண்ணதுக்கு எஸ்ஏ சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைப்பா மக்கள் இயக்கத்தை வந்து களைச்சாச்சே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி வந்து தளபதி கிட்ட கேட்டப்போ, என்னப்பா களைச்சிட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டப்போ நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை இல்லை, எங்கள் அப்பாவுடைய தலைமையில் இருந்த இயக்கம் தான் கலைக்கப்பட்டிருக்கு, என்னுடைய தலைமையில் இருந்த இயக்கம் வந்து கலைக்கப்படலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க, ஏன்னா 2 இயக்கமா அப்படின்ற மாதிரி. இதையடுத்து இந்த வழக்கு அக்டோபர் 29 விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இடையே நிறைய ரூமர்ஸ் வந்தது, இந்த மாதிரி விஜயுடைய அம்மா ஷோபாவும் சந்திரசேகரும் விஜயை பார்க்க போனதாகவும், வெளியவே அவர் வந்து நிற்க வச்சுக்கிட்டதாகவும், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஷோபாவை மட்டும் உள்ள அனுப்ப சொன்னதாகவும் வந்து இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் சந்திரசேகர். என்னென்னா, எனக்கும் விஜய்க்கும் தான் சின்ன மனவருத்தமே ஒழிய ஷோபாக்கும் விஜய்க்கும்லாம் வந்து ஒரு மனவருத்தமும் கிடையாது, ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க, ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.